الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقال تعالى والذين آمنوا وعملوا الصالحات لا نكلف نفسا إلا وسعها أولئك أصحاب الجنة هم فيها خالدون ونزعنا ما في صدورهم من غل تجري من تحتهم الأنهار وقالوا الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله لقد جاءت رسل ربنا بالحق ونودوا أن تلكم الجنة أورثتموها بما كنتم تعملون ஆயத்துக்கள் அல்லாஹு முன்னாடி உள்ள காஃபிர்களை பத்தி அல்லாஹ் குமாறு செய்தவர்களுக்கு என்ன தண்டனை என்பதை பத்தி அல்லாஹூ தாலா சொன்னான் அதுக்கடுத்து அல்லாஹு தாலா ஈமான் கொண்ட மக்களுக்கு என்ன கூலி அதுக்கு மாற்றமான அமைப்பில் இருக்கக்கூடிய ஈமான் கொண்டு நல்லமல் செய்யக்கூடியவங்களுக்கு என்ன கூலி என்பதை எல்லாம் சொல்கின்றான் வல்லதீனா யார் ஈமான் கொண்டு நல்லமல் செய்கின்றார்களோ அவர்களுக்கு லா லுஃபுல் சஹா எந்த ஒரு ஆத்மாவை அவங்களுடைய சக்தியை விட கூடுதலாக நாங்கள் சிரமத்தில் போடுவது கிடையாது உலாஹிக் அஸ்ஹாபுல் ஜன்னா அவர்கள் சொர்க்கவாதிகள் அவர்கள் சொர்க்கத்தினை நிரந்தரமாக இருப்பார்கள் இப்பல்லாஹு அலா நல்லடியாருடைய உயர்ந்த நிலைமைகளை பத்தி சொல்கின்றான் அவர்களுடைய உள்ளங்களும் ஈமான் கொண்டிருக்கின்றதை உட உறுப்புகளால் நல்லமல் செய்கின்றார்கள் இதுக்கு மாற்றமாக முன்னாடி சொன்னவர்கள் உள்ளங்களால இன்னாத்தினா அவர்கள் உள்ளங்களால பெருமை அடித்தார்கள் நாவினால புறக்கணித்தார்கள் வஸ்தக் பரு அன்ஹா உடலால் உறுப்புகளால் நல்லாவுடைய கட்டளைகளுக்கு அவர்கள் மாறு செய்தார்கள் அதனால அவர்களுக்கு மாற்றமாக இவர்கள் தன்னுடைய உள்ளத்தாலும் இதை மாதிரி செயல்களாலும் நல்லமல் செய்கின்றார்கள் இவர்கள் சொர்க்கவாதிகள் என்பது மூலமாக அல்லாஹத்துடன் சொல்கிறாரா இஸ்லாம் இருக்கிறதே அது லேசானது அது சிரமமானது அல்ல அதனால எந்த ஒரு ஆத்மாவையும் அவர்களுக்கு செய்ய முடியாத ஒன்றை நாம் ஏவுவது கிடையாது எனவே ஈமான் கொண்டு நல்லமல் செய்யக்கூடியவர்கள் சோர்க்கவாதிகள் அவர்கள் அந்த சொர்க்கங்களில் நிரந்தரமாக இருப்பார்கள் அவர்களுடைய உள்ளங்கள்ல சொர்க்கம் நுழைவதற்கு முன்னாடி அவருடைய உள்ளங்களிலிருந்து எந்த வஞ்சகங்கள் பொறாமை குரோதங்கள் இருக்கின்றதோ அது அனைத்தையும் கலட்டி எடுத்து சுத்தப்படுத்துவோம் புகாரி ரிவாயத்தில் கூட வருது அபு சைதுரி ரதி அல்லாஹு சொல்றாங்க சொன்னதாக மோமின்கள் நரகத்திலிருந்து வெளியாக்கப்பட்டால் அல்லது நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு அடுத்த பக்கம் போனால் சொருக்கம் நுழையத்துக்கு முன்னாடி அவர்கள் அந்த சொருக்கத்து மீது நரகத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பாலத்து மீது நிறுத்தப்படுவார்கள் அவர்களுடைய அவர்களுடைய ஏதாவது குரோதங்கள் வஞ்சகங்கள் அநியாயங்கள் ஏதாவது அவர்களுக்கு மற்ற நிகழ்ந்திருந்தால் அதுக்கு பகரம் வாங்கப்படும் அதுக்கு பிறகு அவர்கள் சுத்தப்படுத்தப்படுவார்கள் பரிசுத்தப்படுத்திதான் சொர்க்கத்தின் நுழை அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படும் எல்லாம் இது சத்தியமாக சொர்க்கம் நுழையும் பொழுது ஒவ்வொருவரும் தன்னுடைய வீட்டை எவ்வாறு ஒரு மனிதர் அறிந்து கொள்வாரோ அதை விட அதிகமாக தன்னுடைய வீட்டை சொர்க்கத்தில் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் இதே மாதிரி சில ரிவாதத்தில் வந்திருக்கின்றது சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தை நோக்கி சொல்லும் பொழுது அவர்கள் சொர்க்கத்திலே வாசல் ஒரு மரம் அந்த மரத்தில் தண்டிலிருந்து கீழால் இரண்டு ஊற்றுக்கான்கள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த ஊற்றுக்கண்ணில் தொண்டிலிருந்து தண்ணீர் குடிப்பார்கள் ஃப ஷரிபு மின் ஹெதாஹுமா ஃபயூன்சஹமார்ஹின் கல்லின் ஃபஹுவ ஷராபு தஹூர் ஒரு ஒரு ஊற்றுக்கண்ணிலிருந்து தண்ணீர் குடிப்பார்கள் குடித்தோன்னே அவருடைய உள்ளங்களில் என்ன குரோதங்கள் வஞ்சகங்கள் இருக்கின்றது அனைத்தும் கலட்டி எடுக்கப்படும் அது அவைகளை சுத்தப்படுத்தும் அலஹிம் நாகபுரத்து ஐம் அவர்கள் அடுத்த ஊற்றில் ஊற்றுக்கண்ணில் குளிப்பார்கள் அந்த ஆற்றலை குளிப்பார்கள் குளித்தோடன் அவருடைய முகங்களில் சொர்க்கத்துடைய பிரகாசங்கள் சொர்க்கவாதிகளுடைய அடையாளங்கள் அனைத்து வந்துவிடும் பலம் யஷ் அஃபு வலம் யஷ் ஹபு பாதஹாபதா அவர்களுடைய முடிகள் பரட்டையாகாது ஆடைகள் அழுக்கடையாது அவர்களுடைய சொர்க்கத்துடைய அமைப்புகள் எந்த குறைவும் ஒரு நாளும் ஏற்படாது வாலிபமே வாலிபம் வயோதிபம் வராது அலிரதி அல்லாஹு தாலான்னு அவங்க சொல்கிறாங்க நானும் உஸ்மானும் தல்ஹாவும் ஜுபைரும் அல்லாஹு தாலா சொல்கின்றானே வனசா நாமா ஃபிசுது ரஹீமின் ஹில்லின் அவங்களுடைய உள்ளங்களில் இருந்து இருக்கக்கூடிய குரோதங்கள் கலட்டி எடுக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்கின்றானே அந்த கூட்டத்தில் நாங்களும் இருப்போம் என்றால் உலக வாழ்க்கையில் இவங்களுக்கு மற்ற சில ஒருத்தரை பற்றி தப்பான எண்ணங்கள் குரோதங்கள் வந்திருந்தது அதை உலகத்திலே நீக்கிக் கொண்டார்கள் மறுமையிலே அல்லாஹு தலை நீக்குவான் இதே மாதிரி நசை ஷரீஃப் அபூஹ் எல்லாத்தலான்னு அவங்க சொல்றாங்க சொருக்கவாதிகள் ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு நரகத்துடைய அவங்க தங்க வேண்டிய இடம் காட்டப்படும் அவங்க நரகத்துக்கு போனால் நல்லமல் செய்து இல்லாட்டி எந்த இடத்துக்கு போவாங்களோ அந்த இடம் காட்டப்படும் அவர் சொல்வார் லவ்லா அந் நல்லாக ஹதானி ஃபயகு ஹதானி அல்லாஹ் மட்டும் எனக்கு நேர்வழி காட்டல் சொன்னால் நான் அந்த நரகத்துக்கு போயிருப்பேன் என்று சொல்லுவான் ஃபய கூணு லஹூ சுக்ரான் இது அவருக்கு இன்னும் அல்லாஹுக்கு சுக்குர் செய்யறதுக்கு காரணமாக அமையும் இதே மாதிரி நரகாபாதையில் ஒவ்வொருவரும் தான் சொர்க்கத்துக்கு போக வேண்டிய இடம் நல்லாமல் செய்திருந்தால் இந்த பாவங்கள் செய்தில்லாமல் இருந்தால் எந்த சொர்க்கத்துக்கு செல்வார்களோ அந்த சொருக்கமும் காட்டப்படும் அதை பார்த்துட்டு அவர் சொல்வார் லவ் ஹதானி அல்லாஹ் அல்லாஹனுக்கு நேர்வழி காட்டிருந்தா நானும் நேரான பாதையில் சென்றிருந்தால் எவ்வளோ நன்றாக இருக்கும் என்று சொல்லி ஃபய ஹஸ்ரத்தன் அவனுக்கு இன்னும் கை சேதத்துக்கு கவலையை அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக ஆகிவிடும் அதனால் அல்லாஹ் தாலா இங்கே சொல்கின்றான் இப்ப சொர்க்கவாத சொருக்க நுடைவார்கள் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வஞ்சகங்கள் குரோதங்கள் நீக்கப்படும் ஹதான் அலி ஹா வமா குன் அலி ததி இந்த அல்லாஹூக்கு எல்லா புகழும் அந்த அல்லாஹுடைய கிருஃபையின் காரணமாகத்தான் அந்த தான் எங்களுக்கு இந்த சொருக்கத்தின் பக்கம் இந்த வழியின் பக்கம் வழிகாட்டினான் அவ மட்டும் வழிகாட்டவில்லை என்று சொன்னால் நாங்கள் நேரான பாதை அடைந்திருக்க மாட்டோம் எங்களுக்கு ஹிதாயத் கிடைத்திருக்காது என்று சொல்வார்கள் எங்களிடத்துல எங்களுடைய நபிமார்கள் அல்லாவுடைய புறத்திலிருந்து தூதுவரகாக வந்தார்கள் அவருடைய வழிகளை பின்பற்றினோம் அவங்க எங்களுக்கு வழிகாட்டினார்கள் நாங்கள் பின்பற்றினோம் எனவே இந்த இடம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது இப்ப அறிவிக்கப்படும் ஓரிஸ்து மூகாபிமாக்கும் தாமலூன் நீங்கள் இந்த சொருக்கங்கள் இருக்கிறதே இது உங்களுக்கு வராசத்தாக கிடைத்திருக்கின்றது நீங்கள் அமல்களின் காரணமாக அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் சொர்க்கத்தில் ஒரு இடம் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது அமல் சேதாந்த இடத்துக்கு போய் சேர்வான் அதே நேரத்தில் நரகத்துல ஒரு இடம் ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்குது பாவம் சேதாந்த இடத்துக்கு போய் சேருவான் அமல்கள் மிகைத்தால் சொர்க்கம் போவார் பாவங்கள் மிக தனரகம் போவாரு எனவே தலா சொல்லுகிறான் இந்த சொருக்கம் உங்களுக்கு வராசத்து மாதிரி அனந்த ஷத்து மாதிரி நீங்க செஞ்ச அமல்களின் காரணமாக அல்லாவுடைய ரஹ்மத்தும் சேர்ந்து நீங்க இந்த சொருக்கத்தை நுழைந்திருக்கின்றீர்கள் தந்தஸ்தி அடைந்திருக்கின்றீர்கள் அல்லாவுடைய ரஹ்மத் ஏன் குறிப்பிடப்படுகிற என்றால் அல்லாஹுடைய ரஹ்மத் இல்லாமல் யாருமே சொருக்கம் போக முடியாது அப்டி சொன்ன அல்லாஹ் சொன்னாங்க நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒருவருடைய அமல் ஒரு நாளும் உங்களை சொருக்கன் நுழைவிக்க மாட்டாதே அப்ப காலுவாலா அந்த யார் ரசூலல்லா நீங்களுமா உங்களுக்கும் அப்படித்தானு கேட்ட நேரம் ரசூசல்லாசன் சொன்னார்கள்

சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை கூப்பிடுவார்கள் அழைப்பார்கள் அவங்க சொல்லுவாங்க அன் கதவ அன் கது வஜதுனா மாவாதனா ரொம்ப ஹக்கா எங்களோட ரப்பு எங்களுக்கு எந்த ஒன்றை வாக்குறுதி அளித்தான் அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் பகல் வஜத்தும் மாவா மாவாத ரொம்பக்கும் ஹக்கா உங்களோட ரப்பு உங்களுக்கு எதை வாக்களித்தானோ அதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா என்று கேட்பார்கள் காலு நாம் அவர்கள் சொல்வார்கள் நிச்சயமாக நாங்கள் பெற்றுக்கொண்டோம் இப்போ இங்க எல்லாம் தாலா மறுமையில நடக்கக்கூடிய ஒரு உரையாடலை சொல்கின்றான் நரகவாதிகளை பார்த்து சுருக்கவாதிகள் கேட்பார்கள் அவர்களை இன்னும் கேவலப்படுத்தும் விதமாக அவங்களை இன்னும் கவலையில போடும் விதமாக இந்த வார்த்தைகள் கேள்விகள் அமையும் எங்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதல் அளித்ததை நாங்கள் முழுமையாக இன்னும் கூடுதலாக பெற்றுக்கொண்டோம் உங்களுக்கு உன் ரபு வாக்குறுதல் அளித்த அளித்ததை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா என்று கேட்கப்படும் அவங்க சொல்லுவாங்க நிச்சயமாக நாங்கள் பெற்றுக்கொண்டோம் மலக்குகள் அவர்களை பார்த்து சொல்வார்கள் இன்னும் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்குது இதுதான் நீங்க பொய்ப்பித்துக் கொண்டிருந்த நரகமாகும் இதென்னியமாயுது அல்ல நீங்க கண் பார்வையற்றவர்களாக குருடர்களாக இருக்கின்றீர்களா இது மாதிரி நபிசன் அவங்க பதுரில் கொலை செய்யப்பட்டவர்களை பதுருடைய கிணற்றில் போடப்பட்டது முஷ்ருக்கீன்கள் அவர்களை பார்த்து நபி சல்லாசிங் கேட்டார்கள் இது மாதிரி குரேஷியலுடைய தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு பேர் சொல்லி அழைத்தார்கள் இறந்து போனவர்களை அபு ஜஹலிபின் ஹிஷாம் உத்துபாபின் ரபியா ஷேபாபின் ரபியா போன்றவர்களே இன்னும் பல காஃபருடைய பெயர்களை சொன்னார்கள் ஹல் வஜத் தும்மாவாத ரப்புக்கும் ஹக்கா உங்கள் ரப்பு உங்களுக்கு எந்த ஒன்றைய வாக்குறுதி அளித்தனதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா

அல்லாமே சத்தியமாக எவனுடைய கையில் என்னுடைய ஆத்மா இருக்கின்றதோ நீங்கள் அவர்களை விட நான் சொல்லக்கூடிய பேச்சை கூடுதலாக கேட்கவில்லை அவனா நீங்க கேட்கிறதை விட நன்றாக அவர்களும் கேட்கின்றார்கள் இருந்தாலும் அவர்களுக்கு பதில் சொல்றதுக்கு அனுமதி கிடையாது அவர்கள் பதில் சொல்ல முடியாதவர்களாக இருக்கின்றார்கள் இந்த ரிவாயத் சஹை புகாரி வ முஸ்லிம் புகாரி முஸ்லிம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதுக்கு பிறகு ஒரு அழைப்பாரர் அழைப்பார் ஃப அஃதனமோ அஃதேனும் பைனும் அல்லாஹ் ரெண்டு கூட்டத்துக்கு நடுவில் இருந்து அழைப்ப ஒரு ஒரு அறிவிப்பாளர் அழைப்பார் மலக்கு ஒரு ஏலான் பண்ணுவார் அன் அல்லாஹ் அத் அல்லாஹெல வாலுமீன் அல்லாஹ் அநத்துல்லாஹல் வாலுமீன் நிச்சயமாக அல்லாஹுடைய சாஃபம் இருக்கின்றதே அது அநியாயக்காரர்களுக்கு மீது நிச்சயமாக விடும் அவர்களுக்கு அந்த அநியாயக்காரர்களுக்கு அந்த லானத் அநத் அல்லாஹிடே சாஃபம் சேர்ந்தே தீரும் அநியாயக்காரர்கள் என்றால் யார் அவர்கள் மக்கள் செல்வதை விட்டு தடுக்கின்றாஹுடைய பாதையை பின்பற்றுவதை விட்டும் ஷரியத்தை விட்டும் நபிமார்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை பின்பற்றுவதை விட்டும் அவர்கள் தடுக்கின்றார்கள் அதுல குறைகளை தேடுகின்றார்கள் அதுல ஏதாவது குறைகள் இருக்கின்றதா அதை மக்களுக்கு அதை பெருசு படுத்தி காட்டி இந்த உலகத்துல முழு உலகத்திலேயும் இஸ்லாத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய திட்டம் இஸ் நல்ல இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு மக்களை தடுக்கின்றார்கள் இதே மாதிரி இஸ்லாத்துல குறைகளை காண்றது அதை ஆராய்கின்றார்கள் குறை இல்லாத குறையாக காட்டி மக்களை வழி எடுக்க முயற்சி செய்கின்றார்கள் இதுக்கெல்லாம் காரணம் ஒகும்பில்லாஹி காஃபிரூன் அவர்கள் அல்லாஹோய் மறுமையில சந்திப்பதை நிராகரிக்கின்றார்கள் மறுக்கின்றார்கள் பொய்ப்பிக்கின்றார்கள் அதனால் தான் அல்லாஹுடைய வார்த்தைகளை உண்மைப்பிக்காமல் ஈமான் கொல்லாமல் இருக்கின்றார்கள் அவர்கள் மர்ம நாளை கொண்டு ஈமான் கொண்டிருந்தால் தியாமத்தினால் ஒன்றிருக்குதே கேலிஹால கேலி காண கொண்டிருக்கிறது என்று தெரிந்திருந்தால் ஒரு நாளும் அவர்கள் இவ்வாறான காரியங்களில் ஈடுபட மாட்டார்கள் எனவே மனித சமுதாயத்தில் மிக மோசமான மக்கள் தனி இவர்கள் அல்லாஹுடைய வார்த்தைகளை பொய்ப்பிக்கின்றார்கள் அல்லாஹுடைய பாதையிட்டு மக்களை தடுக்கின்றார்கள் மார்க்கத்தில் கோணல் காண முயற்சிக்கின்றார்கள் அல்லாஹுத்தலா சொல்லுகின்றான் இவர்களுக்கு ஒபைன் அஹுமா ஹெஜாப் சொர்க்கவாதிகளுக்கு நரகவாதிகளுக்கு நடுவர் அல்லாஹுத்தலில் பெரிய ஒரு திரையிடுவான் திரை என்றால் மிகப்பெரிய ஒரு மதில் அது மிகப்பெரிய மலை போன்றிருக்கும் பல இடங்களில் ஃபபுரி பபை நகும் பிசூர் பாப் அது பெரிய ஒரு மதில் அவர்களுக்கு மத்தியில் போடப்படும் அதுக்கு ஒரு வாசல் இருக்கும் அப்படின்னா ஜன்னல்கள் இருக்கும் அதன் மூலமாக இவர்கள் இங்காலிருந்து இருந்து அங்கால் நடக்கக்கூடிய காட்சிகளை பார்ப்பார்கள் சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்த்து அங்கிருக்கக்கூடிய வேதனைகளை பார்த்து அல்லாஹுக்கு சுக்குர் செய்வார்கள் அல்லாஹ் எங்களை அந்த வேதனிட்டும் பாதுகாத்ததானே என்று சொல்லி நரகவாதிகள் சொர்க்கவாதிகள் அடையக்கூடிய இன்பங்களை பார்த்து தங்களுடைய வேதனைகளை உணர்ந்து இன்னும் கவலைப்படுவார்கள் இந்த இடத்துல அல்லாஹ் தாலா ஆராஃப் சிகரங்கள் என்றெல்லாம் பாவிக்கின்றான் அந்த மதில்கள் சிகரங்கள் போன்றும் பெரும் மலைகள் போன்றிருக்கும் விசயமாகும் ஆராஃபின் மீது அந்த மதிலின் மீது அந்த மலை சிகரங்களின் மீது சொர்க்கத்து நடுவில் இருக்கக்கூடியது சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு நடுவுல அதில் சில மக்கள் இருப்பார்கள் யாரிஃபுன்னு குல்லம்பிசியமாகும் அவர்கள் சொர்க்கவாதிகளையும் பார்ப்பார்கள் அவங்களுடைய அடையாளங்களை அறிந்து கொள்வார்கள் அவருடைய முகங்கள் வெள்ளையாக பிரகாசமாக இருக்கும் இதே மாதிரி நரகவாதிகளையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அவருடைய முகங்கள் கருப்பாக இருக்கும் அவர் சில கூட்டத்தினர் அல்லாஹு இந்த ஆயத்தின் மூலம் உணர்த்துகிறான் சொர்க்கத்துக்கு போறவங்க யாருடைய நன்மைகள் மிகைக்குதோ அவங்க சொருக்கம் போவார்கள் யாருடைய பாவங்கள் மிகைக்குதோ அவர்கள் நரகம் போவார்கள் யாருடைய பாவும் நன்மையும் சமனாக இருக்குமோ அவர்கள் சொர்க்கமும் நுழைய முடியாது நரகமும் நுழைய முடியாது ஆரம்பத்துல அவங்க அந்த மீது இருப்பார்கள் அந்த மதிலின் மீது இருப்பார்கள் இப்ப சொர்க்கவாதிகள் நரகவாதிகளுடைய உரையாடுவதை எல்லாத்துல சொல்கின்றான் இதே மாதிரி சொர்க்கவத்துக்கு நரகத்துக்கு நடுவுல ஒரு திரையொன்று இருக்கும் அதை இங்கால் உள்ளவங்க நரகவாதிகள் சொர்க்கத்துக்கு போக முடியாது சொர்க்கவாதி நரகத்துக்கு போக முடியாத தடையாக இருக்கும் அதெல்லாம் ஒருத்தலா சூர் அதாவது மதில் என்றும் சொல்கின்றான் இங்கே ஆராஃப் என்றெல்லாம் சொல்கின்றான் இப்போ அந்த ஆராஃபின் மீது சில மக்கள் இருப்பார்கள் அவங்க நரகவாதிகளை அறிந்து கொள்வார்கள் இதே மாதிரி சொர்க்கவாதிகளையும் அறிந்து கொள்வார்கள் அப்போ அவங்க யார் என்று சொன்னால் அவங்க நன்மையின் தீமை சமனாக இருந்தவர்கள் அவங்க நுழைய முடியாது அதே நேரத்தில் நரக நுழைய மாட்டாங்க ஏன் நரகவாதிகளுக்கு அவங்க பாவங்கள் மிகைக்கல்ல ரெண்டு சமனாக இருந்துச்சு வனாத ஜன்னதி அன்சலாம் அழைக்கும் இவங்க சொர்க்கவாதிகளை பார்த்து சொல்லுவார்கள் அல் சொர்க்கவாதிகளே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்று சலாம் சொல்லுவார்கள் லம் ஹுலூகா சொல்வார்கள் அவங்க சொர்க்கத்தொழைய ஆசைப்படுவார்கள் ஆனால் அவங்களுக்கு நுழைய முடியாது ஏன் அவங்களுடைய நன்மை சொருக்க நுழைவதற்கு போதாமல் இருக்குது ஒரு நன்மை இன்னும் இருந்தால் அவங்க சொருக்க நுழைவார்கள் ஆனால் நன்மை ச நன்மையின் தீமை சமனாக இருந்ததுனால அவங்க சொருக்க நுழைய முடியாது இவன் மசோதரது எல்லாத்தையும் சொல்கிறாங்க கயாமத்திர நாளில் எல்லாத்தெல்லாம் மக்களை விசாரிப்பான் யாருடைய நன்மைகள் பாவத்தை விட ஒரு நன்மையாவது மிகைச்சிருந்தால் அவங்க சொருக்க நுழைவாங்க யாருடைய பாவங்கள் மிகைக்கின்றதோ நன்மையை விட அவர்கள் நரகன் நுழைவார்கள் அங்கு அல்லாஹாலா சொல்லுகிறான் ஃபவன் சக்லத் மவாசீனஹு யாருடைய செயலடு பாரமாகிறதோ நன்மையுடைய நன்மையுடைய தட்டு பாரமாகினால் அவங்க சொருக்கன் நுழைவாங்க வமன் ஹஃபத் மவாசீனஹு யாருடைய தீமைகளுடைய தட்டு பாரமாக அவன் நரகம் போவார்கள் அங்குள்ள தராசு இருக்க ரொம்ப நேர்மையாக நேர் நீதியானதாக இருக்கும் அணுவளவு வித்தியாசம் ஏற்பட்டால் நம்ம அது பாரத்தை காட்டிடும் அதனால் அவர்கள் நன்மையின் தீமை சமனானவர்கள் அவங்க சொர்க்கம் போக முடியாது அதே நேரத்தில் நரகமும் போக மாட்டாங்க சொர்க்கவாதிகளை பார்த்தா அவங்க ஆசைப்படுவாங்க சொர்க்கம் போறதுக்கு ஆனா சொர்க்கம் போகிறது பாக்கிங் கிடைக்காது அதே நேரத்தில் நரகவாதிகளை பார்த்தா சொல்லுவாங்க கால் உறப்பனாலா தஜ கோமின் வாலுமீன் எல்லாம் எங்களை இந்த அந்நியாயக்காரர்களோடு சேர்த்து ஆக்கிடாதே நரகத்துக்கு அனுப்பிடாதே என்று கேட்பார்கள் சுருக்கவாதிகளுக்கு தலா பிரகாசம் கொடுக்கப்படும் அந்த சொருக்கு அந்த பிரகாசம் அவளுக்கு முன்னாடி ஓடிக்கொண்டே இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட அமலைக்கு ஏற்றவாறு அல்லாஹு தலா பிரகாசம் கொடுப்பான் அந்த பிரகாசம் இருக்கிறதே அது சராத் பாலத்துக்கு கிட்ட வந்தோடனே முனாஃபிக்கான ஆண்கள் பெண்களுடைய பிரகாசம் அப்படியே அணைஞ்சிடும் ஏன்னா அவங்கள்ட்ட இருந்த ஈமான் உறுதியா நேமான் அல்ல கொஞ்சம் தான் வெளிச்சம் கிடைச்சது அதுக்கு பிறகு அதை அணைஞ்சிடும் அவங்க இருட்டில் மூழ்கிடுவாங்க இப்ப முனாபிகன்களுக்கு நடந்த காட்சியை சொர்க்கவாதிகள் சொல்லுவாங்க வெளிச்சத்தை நீ அணைச்சிடாதே எங்களை பூர்த்தியா இந்த பாலத்தை கடக்கும் வரைக்கும் தா என்று கேட்பார்கள் இதே மாதிரி அஸ்ஹாபுல் ஆராஃப் இந்த ஆராஃப் வாசிகள் அதாவது இந்த சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு நடுவுல அந்த மலை மீது நிறுத்தப்பட வேண்டிய மக்கள் இருக்கிறாங்களே அவங்களோட பிரகாசம் அணையாது அதுவும் போய்கொண்டிருக்கும் ஆனா அதே நேரத்துல அவங்க சொருக்கத்துல நுழையிற அளவுக்கு அவங்க நன்மை இருக்காது லம் லம்யத் வகும்யத்மாவும் அவங்க ஆசைப்படுவாங்க ஆனால் அவங்க நுழைய அவங்களால முடியாது இவன் மசூது ரது எல்லா ஹோத்தாலும் அவங்க சொல்றாங்க ஒரு அடியான ஒரு நன்மை செஞ்சா அவனுக்கு பத்து நன்மைகள் எழுதப்படும் பத்து மடங்கு எழுதப்படும் ஒரு பாவம் செஞ்சா ஒரு பாவம் தான் எழுதப்படும் அவங்க சொல்லுவாங்க ஹலக்கமன் ஹலபத் ஆஹாது அஷராத்திஹி யாருடைய ஒவ்வொரு பாவத்துக்கு ஒரு ப ஒரு பாவம் எழுதப்பட்டது நன்மை ஒன்றுக்கு பத்து அவள் பத்து மடங்கு எழுதப்பட்டதை விட ஒவ்வொன்றா எழுதப்பட்டது மிகைக்குதோ யார் யாருடைய பாவங்கள் மிகைக்குதோ மிகப்பெரிய அழிவில் போயிட்டான் நஷ்டவாளின்னு சொன்னாங்க ஏன் ஒரு நன்மைக்கு பத்து மடங்கு நன்மை ஒரு பாவத்துக்கு ஒரு பாவம் தான் அப்படின்னா நூறு ஒரு பத்து நன்மை செஞ்சாலே நூறு நன்மை கிடைச்சிடும் ஆனால் நூறு நன்மைக்கு சமனாக பாவம் வாரண்டா நூறு பாவம் செஞ்சிருக்கணும் அப்போ நூறு நன்மை விட நூறு பாவம் செய்கிறானே மிகப்பெரிய நஷ்டவாளி என்று சொன்னாங்க இதே மாதிரி ரசூசல்ல கேட்கப்பட்டது அஸ்ஹாபுல் ஆராஃப் பத்தி கேட்கப்பட்ட யார் இருப்பாங்க சொன்னாங்க அவங்க தான் நல்லா அடியார்களில் கடைசியாக தீர்ப்பு வழங்கப்படக்கூடியவங்க எப்ப ரூல் ஆலமீன் அடியார்களுக்கு தீர்ப்பு வழங்கினதுக்கு பின்னாடி எல்லாருடைய தீர்ப்பை முடித்ததுக்கு பிறகே அல்லாஹ் தலைவங்களை பார்த்து சொல்லுவான் ஏ சமுதாயத்தினரே கால அந்த கோமுன் அஹ்ரஜத்கும் ஹசனாத்துக்கும் என்னன்னா உங்களோட நன்மைகள் உங்களை நரகத்தை விட்டு வெளியாக்கிட்டது ஆனா வளம் ததுஜன்னா ஆனா நீங்க சொர்க்க நுழைய தகுதியாற்றவர்கள் ஏன் உங்களோட ச நன்மையும் சொர்க்கத்துக்கு நுழையத்துக்கு போதாது பாவும் ரெண்டுக்கும் சமனாக இருக்குது அதுக்கு பிறகு அல்லாஹால சொல்லுவான் கடைசியாகும் அவர்கள் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு நடுவு நிறுத்தப்பட்டிருந்ததுக்கு பிறகு அல்லாஹ் கடைசியாக இவர்களையும் சொர்க்கத்துக்கு அனுப்புவான் நீண்ட காலத்துக்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான் நீங்க இப்ப சொர்க்கம் போங்க

சொர்க்கவாதிகளையும் அறிந்து கொள்வார்கள் நரகவாதி அறிந்து கொள்வார்கள் யார் இப்போ குல்லம் பிசைமாகும் சொர்க்கவாதியுடைய முகங்கள் பயாதுல் உஜு வெள்ளை வெளையர்னு பிரகாசமாக இருக்கும் நரகவாதிகள் பிசுவாது உஜு முகங்கள் கருப்பானவர்களாக இருப்பார்கள் இப்ப நம்பரு அல்லாஹு தாலான்னு அவங்க அல்லாஹ் தாலா அவர்களை அந்த இடத்துல தங்க வச்சு சொர்க்கவாதிகளையும் நரகவாதிகளையும் அறிந்து கொள்வார்கள் அவங்க நரகவாதிகளை விட்டு நல்லா இடத்துல பாதுகாப்பு தேடுவார்கள் இதே மாதிரி சொருக்கவாதிகளுக்கு செலாம் சொல்வார்கள் சொருக்கத்தினுடைய ஆசைப்படுவார்கள் ஆனா இப்ப நுழைய மாட்டாங்க பிறகு நுழைவார்கள் அல்லாஹு அவர்களை பிறகு சொருக்கத்தை நுழைவிப்பான் ஏனென்றால் அல்லாஹு தாலா அவர்களுக்கு சொருக்கத்தினுடைய ஆசையை உண்டாக்கினதும் அவங்களை நுழைய போறாங்க என்பதை கவனித்தான் அதுக்குப்றம் வைதா சுரிபத் அபு சாரு தில்கா காமின் வாலுமீன் அநியாயக்காரர்களின் பக்கம் நரகவாதிகளின் பக்கம் அவருடைய முகங்கள் திருக்க திருப்ப திருப்பப்பட்டால் அவங்க சொல்லுவாங்க யா லா எங்கள் அணி மட்டும் அநியாயக்காருடைய கூட்டத்தில் ஆக்கிடாதே இவர்கள் பாவம் செஞ்சு பாவம் செஞ்சு நரகத்துக்கு போயிட்டாங்க எங்களையும் அப்படி சேர்த்துடாதே எல்லா இடத்துல பாதுகாப்பு தேடுவார்கள் அவங்க நரகத்தில் அவங்க பட படக்கூடிய கஷ்டங்களை பார்த்து அவங்க படக்கூடிய சிரமத்தை பார்த்து சொல்வாங்க யாருல்லா இந்த அநியாயக்காருடைய கூட்டத்தை மட்டும் ஆக்கிடாதே முகம் கற் கற்கப்பட்டவர்களாக வேதனைக்குள்ளாக்கப்பட்ட சமுதாயத்தில் எங்களை ஆக்கிடாதே என்று துவா செய்வார்கள் அல்லாஹு தலா அவர்களுடைய துவாரை கபூல் செய்வான் ஏனென்றால் அவருடைய பாவங்களை விட நன்மைகள் மிகை காட்டிங்கூட சமனாக இருந்தாலும் அல்லாஹ் கிருஃபையுள்ளவன் பிற அல்லாஹாலா அவர்களை மன்னித்து அவங்களையும் அல்லாஹ் சுருக்கத்தை நுழைவிப்பான் அல்லாஹு தலா எங்களுக்கும் ஆரம்பத்தில் சொருக்கத்தினுடைய கூடிய கூட்டத்தில் ஆக்கிடுவான் பாவங்களின் காரணமாக